फ्रेंड्स वेलकम टू कविस किचन एंड लाइफस्टाइल இந்த வீடியோல ரெண்டு வகையான வெரைட்டி ரைஸ் எப்படி பண்றதுன்னு நாம பார்க்க போறோம் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் தக்காளி சாதம் பண்றதுக்காக ஒரு கடாயில 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு 1 டீஸ்பூன் உளுந்து 1 டீஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்திருக்கேன் இதெல்லாம் நல்லா பொரியட்டும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி உள்ள சேர்த்திருக்கேன் கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா வதக்கி விடலாம் வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு டீஸ்பூன் 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திருக்கேன் அதை நல்ல பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கி விடலாம் இப்போ ரெண்டு தக்காளி பழத்தை இந்த மாதிரி குட்டி குட்டி கியூப்ஸா கட் பண்ணி உள்ள சேர்த்திருக்கேன் தக்காளி சாதத்துக்கு எப்பவுமே வெங்காயத்தை விட தக்காளி கொஞ்சம் கூடுதலா சேர்த்துக்கோங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் தக்காளி சீக்கிரமா குக்க ஆறதுக்காக இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு இப்ப சேர்த்து இத நல்லா வதக்கி விடலாம் தக்காளி நல்லா குக்க ஆயிடுச்சு இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி 1 டீஸ்பூன் மல்லி பொடி சேர்த்திருக்கேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலாவோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம் மசாலாலாம் நல்லா குக்க ஆயிடுச்சு எண்ணெயும் லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ 2 கப் அளவு பாஸ்மதி ரைஸை வேக வச்சு எடுத்திருக்கேன் அதை உள்ளே சேர்த்துடலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மிதமான தீயில 1லேருந்து 2 நிமிஷம் நீங்கள் இதை அப்படியே விட்டுடுங்க அவ்வளோதான் சூப்பராக நம்ம தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு அடுத்து புதினா சாதம் பண்ணுறதுக்காக ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துருக்கேன் அது கூடவே ஒரு வரமிளகா கொஞ்சமாக வெங்காயம் 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சமாக தண்ணி ஒரு சின்ன துண்டு பட்டை நல்லா இதை மைய அரைச்சி எடுத்துடலாம் நம்ம புதினா பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு ஒரு கடாயில 1 டேபிள்ஸ்பூன் அளவு கீ விட்டுருக்கேன் 1 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு அன்னாச்சிப்பூ 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம் 1 பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் இதை வதக்கி விடலாம் இப்போ ஒரு வெங்காயத்தை ஸ்லைசஸாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன் அதையும் நம்ம நல்லா வதக்கி எடுக்கலாம் நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்ச புதினா பேஸ்ட்டை இதுக்குள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வதக்கி எடுக்கலாம் பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் அரை கப் அளவு பாஸ்மதி ரைஸை 30 நிமிஷம் ஊற வச்சு இதில் ஆட் பண்ணியிருக்கேன் தண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு அதையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் இதை வதக்கி விடலாம் 1/2 கப் ரைஸுக்கு நான் 1 கப் தண்ணி விட்டுருக்கேன் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடலாம் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை கியூப்ஸாக கட் பண்ணி வேக வச்சு ஆட் பண்ணியிருக்கேன் இது கூடவே இப்போது இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா கடைசியாக சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிவிடுங்க செக் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் இதை வேக விடலாம்
பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் திரும்ப ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க, ஓப்பன் பண்ணாதீங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நான் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணியிருக்கேன். நல்ல உதிரி உதிரியாக நம்ம புதினா சாதம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெண்டு வகையான சாதமும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன்.